ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே ஸ்வாட் கைஸ் சீசன் 2 எபிசோட் 4. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்கில் நம்ம ரியே வந்து அவங்கள பேசினிருக்கா. இந்த மாதிரி அவ்வளோ சொல்கிறான், எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே பிடிக்கல, உடனே நம்ம வேலை முடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது, உனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீ அது க்யூர் ஆகிற வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும். அண்ணா, எனக்கு வந்து உங்கள் கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கும் தோந்து. அப்படியா, எனக்கும் இப்படி தான் தோந்து இப்படின்னு அவ்வளோ சொல்கிறா. இவ்வளோ சொல்கிறா, இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு பேரில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, இதனால எனக்கு ரொம்பவே வலிக்குது. என்ன பண்ணுறது, அதெல்லாம் நீ தாங்கினாதான் உன்னால் குணமாக முடியும். நம்ம ரியவன் சொல்கிறா, இந்த மாதிரி டாக்டர் வந்து சொன்னாங்க, நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் குணமாயிடுவேனா. நல்ல விஷயந்தான், அதுக்கப்புறம் நீ என் கூட வந்து வரலாம். என்ன ஒரு விஷயம்னா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இங்கே வருது. ஏன்னா அந்த டாக்டர் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர சொல்கிறான். ஆனால் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது இந்த மாதிரி உன்னை வந்து சந்திக்கணும்னு. நீ வந்து உணவு கொஞ்ச நாள் பொறுத்துக்கும், கூடிய சீக்கிரம் நீ குணமாயிடுவேன். நம்ம ரியவன் கேட்குறா, இந்த மாதிரி நான் வந்து குணமாயிட்டா நீ வந்து எனக்காக செலிப்ரேட் பண்ணுவியா? நம்ம வேலை முடிக்கணும், நான் வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவேன். உனக்கு வந்து நான் கேக் வெட்டுவேன், நீ கேட்குற கிஃப்ட்டையும் நான் வாங்கி தருவேன். நீ வந்து என்ன பண்ணுறதுனா, இங்கேருந்து உனக்கு என்ன கிஃப்ட் என்னமோ அதை யோசிச்சு வை. நம்ம ரியவன் ரொம்ப சந்தோஷமாக சரின்னு சொல்கிறா. இந்த சைடு அந்த புசமாக தான் கட்டுறாங்க, அதுவும் அந்த பொண்ணு பார்த்து சீச்சின் இருக்கு. இந்த மாதிரி நீ என்னை ஏமாத்திட்ட, அதுக்காக உனக்கு கிடைச்ச தண்டனை தான் இது இப்படின்னு அதுவும் சீச்சின் இருக்கு. இவன் கொடுத்த அந்த ரிங்கையும் அதை ஏற்றது. இவனும் வெளில வந்துட்டு, நான் இந்த மாதிரி ஆயவை கொண்டுட்டேனா, நான் அவ கூட மேரேஜ் பண்ணோம் இப்படின்னு இவனும் சொல்கிறான். இவன் தான் சொல்ல போனால் கொண்டானே, இருந்தாலும் இவன் மேரேஜ் பண்ணி ஆகணுமா? இந்த சைடு அந்த குட்டி பொண்ணு அந்த டாக்டர் தான் கட்டாங்க. அந்த குட்டி பொண்ணு சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு அந்த கிஃப்ட் வேணும், இதனாலே அந்த டாக்டரும் எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தா இவ்வளோ ரொம்ப சந்தோஷமாயிரா. அவளும் அங்கே ஜாலியாக லிஃப்ட்டுக்கு வச்சு விளாட்னுருக்கான். நம்ம டாக்டரும் கேட்குறான், இந்த மாதிரி உங்கள் அண்ணன் வந்தது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போல. ஆமாம், அவன் கூட எனக்கு பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டாக்டரும் கேட்குறாரு, இந்த மாதிரி உங்கள் அண்ணன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல. ஆமாம், உடனே நம்ம ரியவன் கேட்குறான், இந்த மாதிரி அவனுக்கும் என்னை ரொம்ப பிடிக்குமா? அதனால தான் அவன் வந்து கேட்குறானா? இது கேட்ட டாக்டரும், ஆமாம், அவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு கால் பண்ணி தான் கேட்பான் அவன் எப்படி இருக்கா அப்படின்னு. அவன் வந்து உண்மையாகவே உன் மேலே லவ் வச்சிருக்கான் நிஜமாவா அப்படின்னு இவ்வளோ கேட்குறான். நம்ம டாக்டரும், இப்போ வந்து நம்ம வெளில போகலாம், அதாவது நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வரியா? உடனே இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. இவங்களும் நடந்து ஒரு ஏரியாவுக்கு வராங்க. அப்போ தான் நம்ம ரியவன் கேட்குறான், இது என்ன ஏரியா? நம்ம டாக்டரும், இந்த மாதிரி நான் உனக்கு ஐஸ்கிரீமோட ஒரு பெட்டரான ஒரு பொருளை தரேன் அப்படின்னு சொல்கிறான். இவனை கிட்ட வந்துட்டு அந்த ரிங்கை கட்டுறான். இதை கட்டின உடனே நம்ம ரியாக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, ஏதோ ஒன்றாவது அதை கட்டல. இந்த சைடு நம்ம மேடம் தான் கட்டுறாங்க. அவளும் அவளோட பாஸ் கையில் போய் பேசுகிறான், இந்த மாதிரி அந்த டெபிள் பூசமாக நம்ம தடுத்தாகணும், இதனால இன்னொரு பூசமாக நம்மளுக்கு தேவைப்படும். இதை கேட்ட அந்த பாசம், அதெல்லாம் வேணாம், இப்போ இன்னொரு பூசமெல்லாம் எனக்கு அனுப்ப வேணாம். ஏன் அப்படி அனுப்பக்கூடாது? ஏன்னா அதுக்கு பதில் என் கையில் ஒரு நல்ல ஐடியா இருக்குது. ஆனால் அந்த பூசமாக வந்து அப்பாவி மக்கள் எல்லாத்தையும் கொன்றும், எத்தனையோ பேர் இப்போ ஆபத்தில் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் விக்டம்ஸ் எல்லாம் ஏறினே இருக்குது. அதுக்கு என்ன, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் என் கையில் ஒரு ஐடியா இருக்குது. நீ என்ன பண்ணுறதுனா, இப்போதைக்கு நீ போய் உட்காரு. இதனாலேயே நம்ம மேடமும் சோகமாக அங்கேருந்து போய் ஒரு இடத்துல உட்காறாங்க. அப்போ தான் அவளும் சரக்கெடுத்து ஒரு கப்பில் ஊற்றுறா. இதையும் அவன் குடிச்சின்னே யோசிக்கிறான். இவளும் குடிச்சின்னு இப்போ தான் அவன் மூளையே தெளிவாகுது போல. இதனால நான் வந்து எவ்வளோ நேரம் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் இங்கே வந்த விஷயத்தை மாந்துட்டேன் இப்படின்னு சொல்லி இந்த டிராயில் தடுக்கிற பார்த்தா அதில் அவங்க அப்பாவோட கண்ணாடி இருக்குது. இதனாலே இவங்க அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லி இவ்வளோ ஒரு பிளானை போடுறான். இவ்வளோ இந்த சைடு வந்துட்டு, ஹே ஆப்ரேட்டர்ஸ், நான் வந்து இந்த புசமாக எங்கே இருக்குன்னு நான் பார்த்தாகணும். இதனாலேயே அந்த புசமாவே இவங்க ட்ராக் பண்ணுறாங்க. அவங்கள சொல்கிறாங்க, இந்த மாதிரி அது ஒரு பார்க்கில் உள்ளவின்னு இருக்குது. என்னது பார்க்கா, அதோட ஃபுட்டேஜ் எனக்கு காட்ட முடியுமா? ஆ, காட்டலாம் இப்படின்னு சொல்லி இவங்க அந்த ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அவனும் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழிஞ்சின்னு இருக்கான். அவனும் சொல்கிறான், என்னை மேரேஜ் பண்ணு ஆயா. அவனும் எதோ பொண்ணை பார்த்து, நீ தானே ஆயா, என்னை வந்து மேரேஜ் பண்ணு, நீ வந்து எனக்கு கையில் ப்ராமிஸ் பண்ணியிருந்த இப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து இவனும் சொல்லி பயமுத்தின்னு இருக்கான். அந்த பொண்ணும் பாவம், என்னை வந்து கொன்றாத இப்படின்னு சொல்லி அதுவும் ஓடிது. இதை பார்த்த ஆப்ரேட்டர்ஸும், இவன் வந்து நார்மலாக இருக்கானா இல்லை புசமாக மாறிட்டானா, இவனை பார்த்தா புசமாக மாதிரியே தெரியலையே, ஏன்னா இவன் பைத்தியம் மாட்டோம், என்னை மேரேஜ் பண்ணுங்க மேரேஜ் பண்ணுங்க இப்படின்னு உடனே இருக்கான். மேடமும் சொல்கிறாங்க, இவனை வந்து தப்பாட போடாதீங்க, ஏன்னா இவன் ஒரு நார்மல் பூசமா இல்லை, சொல்ல போனால் நார்மல் பூசமாவான அவங்க கோபத்தில் எல்லாத்தையும் அழிப்பாங்க. ஆனால் இந்த பூசமா அப்படி இல்லை, இந்த வெப்பனை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு டெவில் டீமன் இருக்குது, அதனால இதை தப்பி தவறி கூட சாதனை மேடை போட்டாதீங்க. இதெல்லாம் கேட்ட அந்த ஆப்ரேட்டர்ஸும், அவனை தடுக்க ஏதாச்சும் ஆளுங்க நம்பலாமா? இல்லை, அது என்னால் முடியாது, ஏன்னா எனக்கு பர்மிஷன் அவங்க கொடுக்கவே இல்லை. இதனாலே அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ணுற வேலையை பாருங்கள். இந்த சைடு நம்ம வெல முடிக்கானோ சாய்க்காவும் நந்து பையன் இருக்காங்க. அவங்களும் நந்து பையனே பேசுகிறாங்க, இந்த மாதிரி இந்த பார்க் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா, ஏன்னா இந்த பார்க்கில் அமைதியாக தான் இருக்கும் எப்பயுமே, அதுவும் இல்லாமல் என்னோட தங்கச்சி அதாவது ரியே அவளோட ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வெல முடிக்கானோ சொல்கிறான், நான் வந்து அடிக்கடி இங்கே எதுக்கு வருவேன்னா என்னோட ரியை பார்க்க தான் வருவேன், அதுவும் இல்லாமல் இந்த பார்க்கில் இருக்க சீனரிஸும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இதனாலேயே நான் இங்கேயே சுற்றின்னு இருப்பேன். இவனும் யோசிக்கிறான், நான் இதே மாதிரி அவங்களை பேசினிருந்தால் நான் வந்து கன்ஃபார்மாக அவளை கரெக்ட் பண்ணுவேன், ஆனால் எனக்கு இப்போ தெரியல அந்த பொண்ணு இப்போ இன்னும் யோசிக்கிறான்னு. அன்றைக்கி நான் அந்த மாதிரி இன்னும் நந்தா நல்லா தான் இருக்கும் இப்படின்னு அவனும் மறத்து போச்சுக்கிறான். இதை பார்த்து அந்த பொண்ணும், ஹே என்ன பண்ணுற, உனக்கு என்ன ஆச்சு? அதுவா, நான் வந்து சில டைம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுவேன், ஏன்னா இந்த நேச்சர் ரொம்பவே அழகாக இருக்குது இப்படின்னு இவனும் ஒரு நங்குரத்தை போடுறான்.
நம்ம சைக்கோவன் சொல்கிறான், நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிக்கிற, இந்த சைடு நம்ம டாக்டர் அந்த ரீயை தான் கட்டுறாங்க. அவ்வளோ சொல்கிறான், எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போக பிடிக்கல, நம்ம போய் தான் ஆகணும், உனக்கு அப்போ தான் குணமாகும் இப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்காம நம்ம ரீயோ அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதை பார்த்த நம்ம டாக்டரும், இவன் வந்து ஒரு பைத்தியம் தான், ஏன்னா இவன் எப்பயுமே எனக்கு ஒரு பெயினாக தான் இருக்கான் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இந்த சைடு நம்ம வேலை முடிக்கணும், இந்த கிளைமேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை கேட்ட சாய்க்காவும், நீ வந்து இதை அஞ்சாவது வாட்டி சொல்கிற தெரியுமா அப்படின்னு அவனும் சொல்கிறான். உடனே நம்ம வெள்ள முடிக்கணும், அதாவது நேற்று நடந்த விஷயம் பற்றி உனக்கு ஞாபகம் இருக்கா, அதாவது டேட்டிங் இப்படின்னு இவனும் சொல்லான்னு வருவான். பார்த்தா நம்ம ரீயே முன்னாடியே ஒன்று இருக்கான். இதை பார்த்த இவனும், ஹேய் ஒரே மிஞ்சம் என் தங்கச்சி அங்கே ஒன்று இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனும் போகிறான். இந்த சைடு அவளும் புதர் வழியாக எப்படியே வெளில வந்துடுறான். அங்கேயே நம்ம டேனியும் இருக்கான், அவனும் புலம்பின் இருக்கான். ஆயா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ இப்படின்னு அவனும் புலம்பின் இருக்கான். இதை கேட்ட ரீயேவும், என்னது கல்யாணமா? இந்த சவுண்டு கேட்டோடனே அவனும், ஹே ஆயா நீ தானே இது, நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறா? என்னது மேரேஜா? அதுவும் நானா? என் கையில் ரிங் இருக்குது இப்படின்னு அவனும் சொல்கிறான். என்னது கன்ஃபார்மாக நீ பண்ணுறியா இப்படின்னு இவனும் கேட்குறான். உடனே நம்ம ரீயேவும், இந்த மாதிரி இந்த மேரேஜ்க்கு எங்கள் அண்ணன் வரல? ஆ கண்டிப்பாக வரலாம், அவனே நீ இன்வைட் பண்ணலாம். மிக்சிங்கில் நம்ம வேலை முடிக்காதான் காட்டுறாங்க, அவனும் ஓடி வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அவனும் கேட்குறான். அந்த லேடியும், இந்த மாதிரி நான் இப்போ தான் இந்த பொண்ணை பார்த்தேன், அவள் வந்து ஏதோ ஒரு பையன் கூட அந்த சைடு போய் நின்றா இப்படின்னு அவ்வளோ சர்ச்சை காட்டுறான். இந்த சைடு நம்ம வேலை முடிக்காரனோட அப்பாவை தான் காட்டுறாங்க, அவனை பார்க்க ஏதோ ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவனோட அசிஸ்டன்ட் தான் போல, அவனும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பையனை நம்ம வேலையில் வச்சுக்கலாம் இப்படின்னு இவனும் சொல்கிறான். இதை கேட்ட வேலை முடிக்காரனோட அப்பாவும், இந்த மாதிரி உனக்கு ஒரு ஜாப் இருக்குது நீ பண்ணுறியா? அவனும், எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சைடு நம்ம டேனி தான் கட்டுறாங்க, அவனும் சர்ச்சைக்கு வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணி ஆகணும். இதை கேட்ட அந்த ஃபாதரும், இந்த மாதிரி மேரிக்கு ஒன்றும் ஆளுங்களாம் தேவைப்படும், அந்த மாதிரி ஆளுங்க ஒன்றும் இங்கே இல்லவே இல்லை, மேரேஜ் தான் முக்கியம், ஆளுங்களாம் தேவையில்லை, இது ஒரு ட்ரூ லவ் இப்படின்னு இவனும் சொல்கிறான். இதை கேட்ட ஃபாதரும், எனக்கு புரியுது என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அதை பண்ணுறேன் இப்படின்னு இவரும் சொல்லி அந்த மேடைக்கு போகிறாங்க. இந்த சைடு வேலமணிக்காரனோட அப்பாவை தான் கட்டுறாங்க, அவனும் அந்த மனுஷனை கட்டி போட்டு வச்சுருக்கான் சங்கிலியால். அந்த மனுஷனும், பாவம் கத்தின்னு இருக்கான், இந்த மாதிரி எதுக்கு என்ன இங்கே எத்தனை வந்தீங்க, ஏய் யார் இது இப்படின்னு அவனும் கத்தின்னு இருக்கான். நம்ம வேலமணிக்காரனோட அப்பாவும் அந்த ஸ்வாடை எடுத்து கத்தி வச்சு குத்திடுறான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த ஸ்வாடோட நேச்சரு இந்த மனுஷங்களோட பிளட்டை உரியது தான், இவன் குத்துனாத்த செகனே அவன் வாயிலேருந்தோ ரத்தவுது, அவன் கண்ணிலேருந்து எல்லாத்துலேருந்தோ ரத்தமாக ஊற்றுது. திடீர்னு அந்த மனுஷனும் எல்லாத்தையும் உடச்சி போட்டு ஏந்துன்னு ஒரு சைடாகவே போகிறான். இந்த சைடு அந்த சர்ச்சை தான் காட்டுறாங்க, அங்கேயும் நம்ம ஃபாதர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ண சம்மதமாக. நம்ம ஃபாதரும் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான், இந்த மாதிரி இந்த பையன் ரீச்சோ போகிறோம் அதெல்லாம் உனக்கு தெரியாது, இருந்தாலும் நீ மேரேஜ் பண்ண இதுக்கு சம்மதிக்கலையா? இதை கேட்ட அந்த குட்டி பொண்ணும், இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஆகணும், ஏன்னா எங்கள் அண்ணன் இங்கே வரவே இல்லை, எப்படி நான் ஒத்துக்க முடியும் இப்படின்னு அவளும் சொல்கிறான். இதை கேட்ட அவனும், ஏய் நீ வந்து என்ன சொல்கிற, இப்போ நம்ம மேரேஜ் பண்ணி ஆகணும் இப்படின்னு நம்மளாலும் சொல்கிறான். இருந்தாலும் என்னால் முடியாது அவனும் சொல்கிறான், நீ வந்து வெறும் எஸ் சொன்னால் போதும் நீ வந்து மேரேஜ் ஆகிடலாம், ஆனால் நம்ம ஐயே அதெல்லாம் முடியாது, எங்கள் அண்ணன் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதனாலே என்னவோ தெரியல, அவனுக்கு புசமாவோட எஃபெக்ட்லாம் அவனுக்கு வருது, இதனாலே அவன் புசமாவாக மாறிடுறான். இதை பார்த்து அந்த ஃபாதரும், ஐயோ இது வந்து டெபிள் இப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளேயே அவனை போட்டோம் தள்ளிடுறான். இந்த சைடு இதெல்லாம் பார்த்த நம்ம ஐயே அவன் ஒரு சைடாக போய் உட்காந்துருக்கா. அந்த புசம் அவன் கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி நீ மேரேஜ் பண்ண தயாராக இருக்கியா, என் கையில் ரிங்கு கூட இருக்குது, ஆனால் நம்ம ஐயே பயந்து நிற்கான். இதை பார்த்து அந்த டெபிளும் அழிக்கலான்னு வந்து, அப்போ தான் ஒரு வாய்ஸ், இந்த மாதிரி என் தங்கச்சி மேலே கையை வைக்காத, பார்த்தா நம்ம வெல்ல முடிக்காரன் தான், இதை பார்த்தா அவனும் அழிகலான்னு உடனே நம்ம வெல்ல முடிக்காரணும் இங்கே வா அப்படின்னு சொல்கிறான். இதனாலே நம்மளையும் அவன் ஓடி போகிறான். இதை பார்த்து அந்த டெபிளும் ரொம்பவே காண்டாயிது, இதனாலே அது ஒரு ஸ்லாஷ் அட்டாக்கும் வந்து அந்த அட்டாக் நம்ம ரீயே மேலே தான் பட வேண்டியது, இருந்தாலும் நம்ம வெல்ல முடிக்கார முன்னாடி வந்து அவன் வாங்கிக்கிறான். அந்த டெபிளும் கிட்ட வந்துட்டு, ஐ லவ் யூ, உன்னை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அதுவும் கேட்குது. இதெல்லாம் கேட்ட நம்ம வெல்ல முடிக்காரணும் மரியாதை தள்ளிடு, என் தங்கச்சி மேலே கையை வச்சா அவ்வளோதான் உன்னை இப்படின்னு அவனும் சொல்கிறான். இந்த சைடு அதே மனுஷன் தான், அவன் கையில் அந்த வெப்பனும் இருக்குது, அதுவும் ஓடி வந்து நிற்கு. இந்த சைடு நம்ம வெல்ல முடிக்காரணும் சொல்கிறான், இந்த மாதிரி என் தங்கச்சியை விட்டு, இருந்தாலும் அந்த டெபிள் கையில் பிடிச்சின்னு இருக்கு, அதுவும் சொல்லுது, நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் அந்த மனுஷனும் உள்ளே வந்துடுறான். பார்த்து நம்ம வெல்ல முடிக்காரணும், ஹே சிரியும் நீ என்ன பண்ற, அப்போதான் நம்ம சிரிவே அவங்களை பேசுது, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா, இந்த மாதிரி உனக்கு நான் தேவைப்படுறேன், நீயும் நானும் டெஸ்டினி, இதனாலேயே நம்ம வேலை முடிக்கானோ அந்த கத்தியை வாங்கிக்கிறான். இதனால அவனும் அந்த கட்டியும் ஒன்றாயிடறாங்க. இதனாலே இவனும் அந்த டெவில் மேலே அட்டாக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவனும் ரெண்டு அட்டாக் பண்ணுறான், இதனால அந்த டெவில் அதெல்லாம் பிளாக் பண்ணினே தான் இருக்குது. நம்ம வேலை முடிக்கானோ எப்படியோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த டெவிலை போட்டோன்னு தள்ளிடுறான். இதனாலேயே அந்த டெவில் நார்மல் ஃபார்முக்கு வந்தது. நம்ம டேனியும் சொல்கிறான், ஐயா என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, ஒன்றுமோ இவன் அடங்க மாட்டான் போல, இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு தான் அவன் சொல்லியிருக்கான். நம்ம வேலை முடிக்கான வந்து பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணியிருக்கான் போல, இதனால இவனால் எழுந்துக்க கூட முடியல. இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மண்ணாகவே மாறின்னு போகிறான். அதங்க இவனை அழிச்சிட்டாங்க, அதனால தான் இவன் மண்ணை மாறுறான். இவனும் ஃபுல்லாகவே மண்ணை மாறி மஞ்சி போயிடுறான். அங்கே அவனோட ரிங்கும் விழுது. நம்ம வேலை முடிக்கானோ அவனோட ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணனால அங்கே மயங்கி விழுந்துடுறான். இந்த சைடு அந்த டன்னில் தான் காட்டுறாங்க, அங்கே ஒரு பொண்ணு நின்று இருக்கு. அந்த பொண்ணும் அந்த டெவிலை கூப்பிடுது, இந்த மாதிரி நீ இங்கே தான் இருக்குன்னு தெரியும், மரியாதையாக வெளிலவா,
இதனாலேயே இவ்வளோ அவளோட அட்டாக் பண்ணுறா. இதை பார்த்து அந்த புசமா ஓடி வந்து இதனால இவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த வெப்பனையும் அதுக்குள்ளேருந்து வைத்துறா. அந்த புசமாவும் சொல்லி, இந்த மாதிரி இப்போ வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எங்களை யாராச்சும் ஒருத்தங்க உன்னோட பாடியை கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு அந்த வெப்பனை இவக்குள்ளேயே செலுத்திக்கிறா. இந்த பொண்ணுக்கு சொல்ல போனால் ஒரு பவர் இருக்குது, அதாவது இந்த ஈவில் வெப்பன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இதுக்குள்ளே வந்து செலுத்துக்குமா. இதெல்லாம் போக போக வர எபிசோடில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். சரி, அவளோ அவளோட வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ தான் அங்கே இருக்க ஒரு பையனும் கேட்குறான், இந்த மாதிரி நீங்கள் போன வேலை முடிஞ்சுதா? இதை கேட்ட இவ்வளோ முடிஞ்சதுன்னு சொல்கிறான். இவளும் கேட்குறான், நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பையனை தூக்கிட்டு வந்தல, அவன் எப்படி இருக்கான்? அவன் வந்து நல்லா தான் இருக்கான், அவன் வந்து அவனோட ட்ரைனிங்கை பண்ணிருக்கான். சீனா ஷிஃப்ட் ஆகுது, இந்த சைடு ஒரு நெருப்பெரியுது, எவனோ ஒருத்தன் உட்காந்து குளிர் காஞ்சின்னு இருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம காய் தான். அதாங்க நான் தான் சொன்னல, இவன் வந்து சாவலை ஒன்றுமோ, இவனை யார் தெரியுமா காப்பாற்றினாங்க, இந்த பொண்ணு தான் இவனை காப்பாற்றிருக்கோம். இனிமேல் தான் நம்ம காயோட ஆட்டமே ஸ்டார்ட் ஆக போதே. இப்போதைக்கு இவன் கையில் சிறியோ இல்லை, ஆனாலும் இவனுக்கு சிறியோ கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அந்த சிறியோ வந்து நம்ம வெள்ள முடிக்காரனோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு சிறியும் மோதினா என்ன நிலமை ஆகும்? அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் வர எபிசோடில் நம்ம பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்தில் நான் மற்ற எபிசோடை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை எங்கேயே முடிச்சிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது சாய்னரா.